நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் சென்னை கோயம்பேடு அருகே உள்ள ஒரு சாலையோர கடை ஒன்றில் சாப்பிட சென்றிருந்தேன் சாப்பாடு தயாராகவே இருந்தது மதிய நேரம் என்பதால் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் பிரிஞ்சி சாப்பாடு என எல்லாம் மணக்க மணக்கவே இருந்தது கடைக்காரரிடம் சாம்பார் சாதம் கொடுக்கும்படி கேட்டேன் அவரோ சிறிது நேரம் காத்திருக்கும்படி சொன்னார் என்ன விஷயம் என கேட்டதற்கு வாழை இலை காலியாகிவிட்டது கடையில் வேலை செய்பவர் வாழை இலையை வாங்கி வர சென்றுள்ளதாகவும் அவர் வந்தவுடன் கொடுக்கிறேன் என்றும் சொன்னார் சாப்பிட வந்தவர்களில் ஒருவர் கேட்டார் இப்பொழுதுதான் பிளாஸ்டிக் கவர்கள் வந்திருக்கே அதிலேயே பரிமாறலாமே என்று கேட்டார் கடைக்காரர் அதற்கு சிரித்து கொண்டே சொன்னார் இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலே பல வியாதி வருது சார் இதில் பிளாஸ்டிக் கவரில் வேற சாப்பாடை சூடாக வச்சு சாப்பிட்டா என்னென்ன வியாதி வரும் தெரியுங்களா கேன்சர் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் படிக்காதவன் சார் என்ன வியாதி வரும்னு தெரியாது அதனால தான் பிளாஸ்டிக்கில் சாப்பாடை சூடாக வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதுன்னு தெரியும் வாழை இலையில் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியும் என் கடையில் பெரிய பெரிய பணக்காரங்க சாப்பிட போகிறது கிடையாது சார் வியாதி வந்தால் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துறதுக்கு சாதாரண ஆளுங்க மட்டும்தான் சாப்பிட வராங்க என் கடைக்கு அவங்களுக்கு பெரிய வியாதி வந்தால் சமாளிக்க முடியாது சார் ஒரு ஆளுக்கு வாழை இலை ஒரு ரூபாய்தான் செலவாகும் வாழை இலைக்கு பதிலாக பிளாஸ்டிக் சீட் யூஸ் பண்ணால் மாதம் இரநூறுலேருந்து முந்நூறுரூபா மிச்சமாகும் இந்த பணத்தை வச்சு கோடி ஆகப் ஆக போகிறேன் அதனால தான் சமையல் கூட முடிஞ்ச அளவுக்கு நல்ல பொருளை வச்சு தான் செய்கிறேன் வாழை இலை யூஸ் பண்ணுறதாலேயே நான் போடுற குப்பை கூட மற்ற ஜீவராசிக்கு சாப்பாடு தாங்க மாடு வந்து வாழை இலைய சாப்பிட்றோம் இடமும் க்ளீன் ஆகிடும் இதுக்கு மேலே என் கடையில் பெரும்பாலும் பேச்சுலர் பசங்க தான் சாப்பிடுவாங்க இவங்க பெரும்பாலும் சாப்பாடு வெளியில் தான் சாப்பிடுவாங்க நம்ம கடையில் சாப்பிடும்போதாவது நல்லா சாப்பிடும் சாப்பிட்டு சாப்பிட்டுன்னு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது கிடையாது என்னால் சாப்பாட்டில் வேஷத்தை வந்து கலக்க மனசு வரலங்க சொல்லிவிட்டு கடையில் வாழையில் வச்சு தான் சாப்பாடு கொடுக்குறேன் அவர் கடையில் பார்சலில் சாப்பாடு கூட வாழை இலையில தான் கொடுக்குறாங்க இன்றைக்கி உணவு தயாரிக்கும் பெரிய நிறுவனங்கள் கூட சாப்பாடு கெடாமல் இருப்பதற்கு என்ன வழின்னு யோசிக்கிறாங்களே தவிர சாப்பிட்றவங்க நல்லா நலனை கண்டுக்கிறதில்ல ஆனால் சாதாரணமாக படிக்காத ஒருத்தர் இவ்வளோ யோசிப்பார்னு நினச்சி கூட பார்க்கல காசு சம்பாதிக்க எவ்வளோ வேணுனாலும் செய்யலாம்னு மனசாட்சி இல்லாமல் சாப்பாடு பொருளை கலப்படம் செய்கிற இந்த காலத்தில் இப்படியும் ஒருத்தர்னான்னு ஆச்சரியமாக இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு இது புரியணும்னு சொல்லி ஃபேஸ்புக் பக்க பக்கத்தில் இந்த இப்போ பதிவை நான் உங்களுக்காக போட்டிருக்கேன் தயவு செஞ்சு சாப்பாடு நீங்கள் எந்த கடையில் போய் சாப்பிட போனாலும் சரி பிளாஸ்டிக் கவர்லேயோ பிளாஸ்டிக் பொருள்லேயோ உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா தயவு செஞ்சு அதை வேண்டான்னு சொல்லி மறுத்துருங்க அந்த ஹோட்டல் உரிமையாளரை அழைச்சி அவர்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் வாழை இலையில் சாப்பாடு கொடுக்க சொல்லுங்கள் அதுதான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாழை இலையில் சாப்பிட்றது தான் அந்த காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு வராங்க அப்புறம் இடையில இங்கேருந்து எங்கேருந்து வந்துச்சு இந்த பிளாஸ்டிக் ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் இனிமேல்ட்டு பிளாஸ்டிக்கை நம்ம தவிர்ப்போம் வாழை இலையில் உணவு உண்டு நலமாக வாழ்வோம் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்